Friends, welcome back to my channel Authentic Traditional Recipes. எனக்கு மேத்தி சப்பாத்தி எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாமா? அதாச்சும் வெந்தய கீரையை வச்சு ஒரு சப்பாத்தி நம்ம செய்ய போகிறோம். இது ரொம்ப சூப்பரான இருக்கும். இந்த சப்பாத்தி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கப் கோதுமை மாவு, அதுக்கு வந்து ஒரு கப் வந்து நான் வந்து வெந்தயக்கீரையை வாஷ் பண்ணிவிட்டு நான் அந்த இலையை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பொடியாக கூட கட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தயிர், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், ஜீரோ சம்புத்தூள், உப்பு தேவையான அளவு. நீங்கள் கரம் மசாலாவோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெந்தயக்கீரையை வந்து 1 டிராப் ஆயில் ஊற்றி கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இது வதக்கினோம்னா அது நல்லா சுருண்டு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாவில் போட்டு பிசையும் போது நல்லா அது வந்து பைண்டாகி வந்துடும். இப்போ வெந்தயக்கீரையில் வந்து கொஞ்சம் இந்த கசப்பு தன்மை இருக்கும், அதுக்கு கூட நம்ம வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இந்த தயிர்லாம் போட்டு பிசைஞ்சோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த தயிர் ஊற்றுறதுனால. நீங்கள் கீரை எவ்வளோ வேணால் போடலாம். நீங்கள் ஒரு கட்டை கீரை போட்டால் கூட அது நல்லா சுருண்டு வந்துடும், அப்புறம் கொஞ்சமாக தான் வரும். அதனால் உங்கள் மாவுக்கு அளவுக்கு ஏற்றப்பல நீங்கள் 1 கப் மாவு எடுத்தீங்கன்னா 1 கப் கீரை போடுங்க, அது ரொம்ப சரியாக இருக்கும். இது ரொம்ப நேரம் வேகணும் அந்த அளவுக்குலாம் வேண்டாம், சும்மா லைட்டாக அது வந்து நல்லா சவுண்டு வந்து அப்படி ரெடியூஸ் ஆகி சுருண்டு வந்தால் போதும். இல்லை உங்களுக்கு வெந்தயக்கீரை கிடைக்காது இப்போ சீசன் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கஸ்தூரி மேத்தின்னு கிடைக்கும் கடையில், அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை செய்யலாம். அதை யூஸ் பண்ணி செய்யும் போது நம்ம வந்து வதக்க தேவையில்லை, தயிர்லாம் ஊற்ற வேணா சும்மா நார்மலாகவே செய்யலாம், சூப்பராக இருக்கும். இதே டேஸ்ட்லாம் நமக்கு கிடைக்கும். இது கொஞ்சம் நல்லா சுருங்கி வரட்டும். இப்போ கீரையெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு, இது ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆறட்டும். கோதுமை மாவில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், ஜீரோ சோம்புத்தூள், உப்புலாம் சேர்த்துக்கலாம். நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இப்போ தயிரை வந்து நம்ம அப்படியே சேர்த்துடக்கூடாது, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிவிட்டு அதை நல்லா கட்டி இல்லாமல் நீங்கள் சேர்த்தீங்கன்னா நல்லா பிசைகிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த தயிரெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கீரையை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அதிலே கொஞ்சம் அந்த தண்ணி இப்போ தான் இருக்கும் கீரையில் அது வதங்கினதுக்கப்புறம். இதுவே கரெக்டாக இருந்துச்சு, நான் வந்து அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் சேர்க்கவே இல்லை. நல்லா பிசைஞ்சிட்டு இதில் லைட்டாக 1 டிராப் ஆயில் ஊற்றிட்டு இதை அப்படியே வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து உருண்டையாக உருட்டி தேய்ச்சிக்கலாம். மாவு லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை பவுடர், இப்போ ரோலிங் பின் வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம். நீங்கள் மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மாவு லைட்டாக கொஞ்சம் கூடுதலாகவே போடுங்க, அப்போ தான் வந்து அது ஒட்டாமல் வரும். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம சப்பாத்தி தவாவில் போட்டு சுட்டெடுக்க வேண்டியதான். இந்த வெந்தயக்கீரைக்கு போட்டிருக்கனால இதுக்கு எண்ணெய் போட்டு நீங்கள் வந்து இதை சுட்டுடுங்க, அதோட மணமும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டாக நெய் போட்டுக்கலாம், தடவி விட்டுக்கலாம். தடவிட்டு இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இந்த சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அது காரணம் என்னென்னா நம்ம தயிர் போட்டிருக்கோம், தயிர் தான் போட்டிருக்கோம். தயிர் போட்டிருக்கிறதுனால தான் அது ரொம்ப சாஃப்டாக இருக்குது.
நீங்கள் இதை வந்து நல்லா டைல்யூட் பண்ணி நல்லா மோர் நீர் மோராக வந்து டைல்யூட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா மாவு பேசுனீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இது நம்ம ட்ராவல் பண்ணும்போது கூட இது மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா சாப்பிட்டுக்கலாம். ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். இந்த லைட்டாக அந்த கோல்டன் ஸ்பாட் வந்தோடனே நம்ம எடுத்துட வேண்டியதுதான். நம்மளுடைய வெந்தயக்கீரை சப்பாத்தி சூப்பராக தயாராகிடுச்சு. இது எப்படி சாஃப்டாக இருக்கும் நான் காட்டுறேன் பாருங்க. அது எவ்வளோ லேயர் லேயராக இருக்கு பாருங்க. இப்படி தொட்டோம்னா அப்படி கிளியிற மாதிரி இருக்கும் அதோட டெக்ஸ்சர். ரோல் பண்ணி உள்ள பொட்டேட்டோ ஸ்டஃபிங்லாம் வச்சு கூட நீங்கள் கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸில் கூட ஊற்றிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching Authentic Traditional Recipes.